ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலா பேசுகிறது நிலா நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். காஃபி பவுடர் தான். இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்க மெட் ப்ளஸ் ஷாப்பில் வாங்கினேன். இது வந்து அங்கேயே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்குது இந்த காஃபி பவுடர். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பிடிக்கும் அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். காஃபி பவுடர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டர்ட்டில். நியூவாக இருந்துச்சு, ஸோ எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் போட்டாலே போதும் நல்லா இன்ஸ்டன்ட் காஃபிக்கு சூப்பரான ஒரு பிராண்ட் ரெட் டர்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது, சீப்பாகவும் இருந்திருக்கு. மற்ற காஃபி பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோனா 100 கிராம் இருக்குது. இது 100 கிராம் வந்து மற்ற காஃபி பவுடர் வந்து பிராண்ட் நேம்காகவே வந்து அதிகமாக வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 120 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். இதில் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 230 ருபீஸ் போட்டிருக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இதில் 70% காஃபி பவுடர், 30% சிக்கரி இருக்குது. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த காஃபி பவுடர் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் இதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெட் டர்ட்டில், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி தூள் நேமே பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசமாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அதுவே எனக்கு அட்ராக்டிவாகவும் கேட்சியாகவும் இருந்துச்சு. அதுவும் நான் இது வாங்குறதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் இந்த காஃபி பவுடரோட நேம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி லவர்னா உங்களுக்கு ஒரு ஃபன், அப்புறம் வந்து முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி ஆர் சொல்யூபிள் காஃபி பவுடர் வந்து முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேவிட் ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் 1890 நியூசிலாந்தில் கண்டுபிடிச்சாராம். ஸோ இந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேட்டன்ட் நம்பர்லாம் வச்சு அப்போவே வந்து ஸ்ட்ராங் காஃபி அப்படின்ற பிராண்ட் நேமில் விற்றாங்களாம். இதுதான் அந்த ஃபன் அண்ட் ஃபேக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இது மாதிரி இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாபாய், டேக் கேர். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.